இன்னைக்கு ஃபைனலாக துணிவு இந்த மூவி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதோட ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏகே சார் ஒரு 1500 கோடி தேடி வந்து பார்த்தோன்னா ஒரு பேங்குக்குள்ளே போகிறாரு. ஸோ எதுக்காக அவர் உள்ளே போகிறாரு? ஸோ அந்த இடத்துல எத்தனை திருடங்கள்லாம் இருக்காங்க? ஸோ எத்தனை கும்பல்லாம் இருக்குது? ஸோ அந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணாங்க? ஸோ பணத்தை ஏகே சார் எடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான் வச்சிங்களா? ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு போட் சீன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இருக்கு. ஏகே சார் தான் இந்த படத்தில் வில்லனும் சரி ஹீரோவும் சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து பார்த்தோம் இந்த ஒரு படத்தில் வந்து ரிவ்யூலாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு ரெண்டம் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு எச் வினோத் வேறு லெவலில் காட்டிட்டாருங்க. ஸோ பணம்னா என்ன, பணம் வச்சு எப்படி நிறைய பேர் ஏமாத்துறாங்க, ஸோ அந்த பேங்க் எதுக்காக இவ்வளோ நம்மளுக்கு காசுலாம் கொடுக்குறாங்க, ஸோ எப்படி இந்த காசுலாம் பேங்க்காக ரிட்டர்ன் திரும்பி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த பணத்தை வச்சு எச் வினோத் வந்து நிறைய டீட்டெயிலிங்கோட வந்து பார்த்தா நம்மளுக்கு காட்டியிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தா வேறு வேறு லெவலுங்க. ஏகே சாரை வந்து பார்த்தா எந்த மாதிரி ஒரு லுக்கில் பார்க்கணும், ஸோ சூப்பராக இருக்குது அவர் ஒரு ஸ்டைலாக இருக்கட்டும், ஸோ அவரை கன்று வச்சுன்னு ஆட்ட சீனாக இருக்கட்டும், ஸோ அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ இந்த படத்தில் மெயின் வில்லனே சொல்லலாம், நம்ம ஜான் கோகன் தான் வில்லன் சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ அவர் தான் வந்து பார்த்தோம் அந்த பேங்கோட சிஇஓன்னு சொல்லலாம். ஸோ அவர் ஃபாரினில் இருப்பார். ஸோ அவர் இந்தியாவுக்கு இந்த பேங்க்குக்கு எப்படி வராரு அது வந்து ஏகே சார் வந்து ரிவீல் பண்ணியிருப்பார். ஸோ அதே போல் இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வருங்க சரிங்களா. ஸோ அந்த 5 இயர்ஸ் 2 ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த் 2 ஆகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். ஸோ அது மட்டும் லைட்டாக லேக் அடிக்குது. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தா ஒரு அல்டிமேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ இந்த பொங்கலுக்கு தலைப்பொங்கல் அப்படின்னு சொல்லியே சொல்லலாம். எப்படி நம்ம பேட்ட விசுவாசம் அப்படி ரெண்டுமே கிளாஷ் ஆகி இப்போ விசுவாசம் வேறு லெவலில் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி வாரிசு விஎஸ் துணிவு இந்த மூவியில் வந்து பார்த்தா துணிவு வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தா இதுதாங்க சரிங்களா. ஸோ அந்த பேங்குக்குள்ளே ஏகே சார் போகிறாரு. ஸோ போயிட்டு எப்படி வெளியே வராரு, ஸோ அந்த காசுலாம் என்ன பண்ணுறாரு லாஸ்ட்டில் வந்து பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இதில் வந்து பார்த்தா ஒரு பெரிய ஒரு லாங் ஒரு போட் ஃபைட் சீன்ஸ் இருக்குங்க. எப்படி தேரன் படத்தில் ஒரு பஸ் சீன் இருந்ததோ, ஸோ அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து பார்த்தா ஒரு போட் ஃபைட் சீன்ஸ் ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் வந்து பார்த்தா வேற லெவல். ஸோ ஏகே சாருக்கு இணையாக வந்து பார்த்தா மஞ்சுவாரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன சின்னதாக தான் காட்டுவாங்க வச்சுங்களா. ஸோ படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆக மாட்டாங்க, ஸோ அங்கங்கே வருவாங்க. அதே போல் வந்து பார்த்தா சிபி பாவானி, ஸோ அவங்க ஒரே ஒரு கேரக்டர் வந்துட்டு போயிடுவாங்க போகிற ரோல் தான் அவங்க வந்து பார்த்தா. ஸோ சமத்துவக்கணி ஒரு பெரிய ஒரு ஐஆர் ஆஃபீஸராக வந்து நடிச்சிருக்காரு. அவரோட ரோலும் வந்து பார்த்தா சூப்பரான ஒரு நீட்டான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காச்சிங்களா. ஸோ அதே போல் இந்த படத்தில் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரும், யார் அப்படின்னா பட்டிமண்ட பேச்சாளர் வச்சிங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தா இந்த படத்தில் சூப்பராகவும் நடிச்சிருக்காரு, ஏன்னா ஃபஸ்ட்டு மூவி போலேயே தெரியல. ஸோ அதே போல் காமெடியும் பண்ணியிருக்காரு, சூப்பராகவும் இருக்கு. ஸோ அவர் படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகார், ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டராக வராரு வச்சிங்களா. ஸோ இந்த படம் நம்ம சேனலோட ரேட்டிங் வந்து பார்த்தா 5-4 கொடுக்கலாம் நம்ம சேனலோட ரேட்டிங் வந்து பார்த்தா. ஸோ இந்த படம் கொஞ்சம் லேக் ஆனாலும் படம் வந்து பார்த்தா என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போயிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து எப்படி போச்சுன்னே தெரியல. ஸோ இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் தெரியும். ஸோ மற்றபடி இந்த படம் வந்து பார்த்தா ஏகே சாருக்கு ஒரு வேறு லெவல். ஸோ எல்லோரும் இந்த படம் வந்து பார்த்தா கண்டிப்பாக சாக்ரிஃபைஸ் பண்ணும். ஸோ அதே போல் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக முக்கியமான ஒரு படம்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ பாருங்கள் இந்த படத்தை வந்து பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு படம்னு சொல்லலாம் வச்சிங்களா. ஸோ இந்த விட பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். ஸோ வேறு ஒரு வீடியோவில் வேறு கான்சர்ட் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.